எது சுந்தரம், எது அழகு தெரியுமா? தொலைஞ்சு போன வஸ்து திரும்பவும் கிடைக்கிறதுன்னு சொன்னால் அதுதான் சுந்தரம். ஒரு ஆனந்தம் ஏற்படுவது இல்லையோ? தொலைஞ்ச வஸ்து திரும்பவும் கிடைச்சு விடுதுன்னா அதுவே ஆனந்தம். இப்ப நாம எதையோ தொலைச்சு விடுறோம், திரும்ப கிடைச்சதுன்னா ஆனந்தப்படுறோம், அதை விட்டுடுங்க. பகவானுக்கு ஏன் சுந்தரம்னு பெயர்னா, அவர் தொலைச்ச ஒரு வஸ்து அவருக்கு திரும்ப கிடைக்கிறது. அவர் தொலைச்ச வஸ்து எதுன்னா, இப்போ தேடிக்கிறேன் சுவாமின்னு நாம சொல்லக்கூடாது. ஏன்னா தொலைச்ச வஸ்துவே நாம தான், நம்மளதான் அவர் தொலைச்சிருக்காரு. ஐயோ பகவானுக்கு ஏதோ தொலைச்சுட்டாராமே, நான் போய் தேடிக்கிறேன் அப்படின்னா, ஐயோ தொலைச்சதே ஒன்னதானேங்கிறார் பெருமான். ஏன்னா ஆத்மாங்கிறது அவருடைய சொத்து, ஆனா நாம நம்முடையதாக நினைத்து கொண்டு எதிரங்கு பொறுப்பவர்களாக ஆனோம், அவரோட சண்டை போடுறவாளா நம்ம ஆயிட்டோம். பகவானே நான் என்னுடையவன், நான் என்னுடையவன் சொல்லிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்க, அவர் மனசுக்கு வேதனை ஏற்படுறது. ஒருத்தன் என் முன்னே வந்து, பகவானே நான் உன்னுடையவன் சொல்ல மாட்டேனா, ஒருத்தனாவது வந்துட்டு அப்படி சொல்ல மாட்டானா, நான் உன்னுடையவன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆனந்தம் ஏற்படுறது. அப்ப தொலைஞ்சு போன வஸ்து திரும்ப கிடைத்ததுன்னு சொன்னால் அதற்கு சுந்தரம் என்று பெயர். ஜீவாத்மாவுடைய ஸ்தானத்துல பிராட்டி இருக்கான்னு வச்சுக்கோங்க, சீதா பிராட்டி தொலைந்து போயிருக்கிறாள், அவ திரும்பவும் கிடைக்க போகிறாள்ங்கிற சுப செய்தி அது அனுமன் வாயிலாக ராமனுக்கு சொல்லப்படுகிறது. அது இந்த காண்டத்துலதான் நடக்கிறது. ஹனுமான் வருகிறார், சீதையை பார்க்கிறார். அப்படி பார்க்கிற பொழுது தொலைஞ்சு போன வஸ்து திரும்பவும் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்றமையாலே இந்த பகுதிக்கே சுந்தரகாண்டம் அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டு விட்டது. இன்னொன்னு, ஹனுமானுக்கு சுந்தரங்கிற பெயர் வேடிக்கையாக சொல்லுவார்கள். அவளுடைய தாயார் ஒரு சமயம் கூப்பிட்டாளாம், சுந்தரா இங்கே வான்னு கூப்பிட்டாளாம். ஹனுமான் பொங்க விட்டு கொண்ட முகத்தோட பக்கத்துல வந்திருக்கார். என்னமா வானர சாதியிலே பிறந்தவன் தான், என்ன போய் அழகான கூப்பிடுறியே என்று சொன்ன உடனே, அப்ப அவ சொல்றா, நீ பிறந்த உடனே சூரியனை ஏதோ மாம்பழம்னு நினைச்சிட்டு சாப்பிடறதுக்குன்னு போயிட்டேன். அப்படி போகிற பொழுது அங்கிருந்து உனக்கு சில இடர்பாடுகள்லாம் ஏற்பட்டது. அந்த சமயத்துல இந்திரன் உன்னை தம்பைய வஜ்ராயுதத்தினாலே அடிக்க முற்பட்டான், அடித்தான். மேலேந்து கீழே விழுந்து விழுந்த வஜ்ராயுதத்தால பட்ட அடி ஒண்ணும், கீழே விழச்சே கன்னத்துல அடிபட்டது, தாழையில அடிபட்டது, ரெண்டு பக்கமும் உனக்கு வீங்கி போச்சு. வாஸ்தவத்துல சொன்னா அன்னியிலிருந்துதான் உனக்கு அழகே கூடித்து. அதுக்கு முன்ன இருந்த உடவர் பின்னாடி உனக்கு ஏற்பட்ட அழகிருக்குப்ப, அதனால நீதான் சுந்தரன். இன்னொன்னு, என்ன இருந்தாலும் என் பிள்ளை எனக்கு சுந்தரம் தானே, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நான் பெத்த பிள்ளையை நான் சுந்தரான்னு தான் அழைக்கப் போகிறேன். இன்னொரு காரணம், நீ சுந்தரனாக இருக்கிறதுனாலதான் சீதை ராமனுமே திரும்ப சேர போறான். அந்த அழகான காரியத்தை எவன் செய்திருக்கிறானோ அவனையன்றோ நான் சுந்தரன் என்று சொல்லலாவது. தாயாரையும் பெருமானையும் சேர்த்து வைக்கிறதுன்னா ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்து கொண்டு நீ செய்யக்கூடிய ஒரு பெரிய கைங்கரியமா இருக்கலையோ, அதனாலே நீயே சுந்தரன் என்று கொண்டாடப்படுகின்றாய். மேல இன்னொரு அர்த்தம் காட்டுறா, சு உணர்த்தி இது சுந்தரம் அப்படின்னா, உந்தி கிளேதனேன்னு தாத்து, உந்தி கிளேதனேன்னு சொன்னா என்ன அர்த்தம் காட்டுறா, கிளேதனம்னா ஈரமாக்குதல் அப்படின்னு அர்த்தம். மனச ஈரமாக்குதல், மனச உருக்குதல் அப்படிங்கிற அர்த்தம் இதுல இருந்து கிட்டும். அப்ப என்ன அர்த்தம் இங்க சொல்லப்படுகிறதுனா, இந்த பகுதியை எவனொருத்தன் கேட்கின்றானோ அவனுடைய மனசையோ உருகி போறது, ஈரமாகி விடுகின்றது. இன்னொன்னு, தாயார் அசோக வாட்டிகையிலே அசோக வனத்திலே பல்வகை துன்பங்களுக்கு ஆளானாள். எத்தனை கஷ்டப்படுத்திருக்கா பிராட்டியே, அதெல்லாம் கேட்கறச்சேவே நமக்கு மனசு பதவதைக்கிறது இல்லையோ. சில பேர் தாயாருடைய கேசத்தை பிடித்து இழுத்தார்கள், சில பேர் திருவடியை பிடிச்சு இழுக்கிறார், சில பேர் கையை பிடித்து இழுக்கிறார்கள். தர்ஜன பர்சனாதிகளை பண்ணின அரக்கிகள் அப்படின்னு சொல்லுவார்கள். எட்டி உதைக்கிற ராட்சசிகள்லாம் இருந்தா, அவளை பிடிச்சு இழுக்கிற ராட்சசிகள்லாம் இருந்தா, கன்னத்தில அரைகிறவர்கள் இருந்தார்கள். எத்தனை கட்டங்களை சகித்து கொண்டு பிராட்டி அந்த இடத்துல இருந்தா, இது ஹனுமானை பார்த்துட்டு ரொம்ப தான் வேதனைப்படுறார். தாயார் இத்தனை கஷ்டப்படுறாளே, இத்தனை கஷ்டப்படுறாளே என்று. அப்ப அவைப்பட்ட கட்டங்களை நாம் கேட்கிறோம்னு சொன்னால் நம்ம மனசப்படியே உருகி போறது. சு உணர்த்தி அப்படின்னு அர்த்தம் என்ன பாருங்க, அப்ப நம்ம மனசு ரொம்ப ஒரு ஈரமாகிற தன்மையை அடைந்து விடுகின்றது. உந்தி கிளேதனைங்கிற வேர்ச்சொல் சம்ஸ்கிருதத்துல அதுல இருந்துதான், அந்த தாதுல இருந்து இது ஏற்பட்டிருக்கு. அப்ப நம்ம மனசை ஈரமாக்குறதுனாலே இந்த பகுதிக்கே சுந்தரங்கிற பெயர் ஏற்பட்டது. இது ஒண்ணு. மேல தெரிவிக்கிறார், இந்த காண்டம் தான் மனக்கலக்கத்தாலே வருந்தி கொண்டிருந்த ராமன். ராமன் எத்தனை துன்பங்களை அனுபவிச்சார், சீதை திரும்ப கிடைப்பாளோ மாட்டாளோ, அவளை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா என்று எத்தனையோ வேதனைப்பட்டு இருந்தார். வானரங்கள்லாம் வருத்தத்தில் இருந்தார். அந்த சமயத்துல ஓரளவு அவ மனசுல இருக்கக்கூடிய துன்பம் தீர்ந்ததுன்னு சொன்னால், ஹனுமான் போய் பார்த்துட்டு வந்துட்டு கண்டேன் சீதையு சொன்ன உடனே தானே, அதனால் பகவானுக்கு ஒரு ஆனந்தம் ஏற்பட்டது, பக்தர்களுக்கும் ஒரு ஆனந்தம்.
சித்தாந்தம் ஏற்பட்டது. குலசேகர ஆழ்வாருடைய ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். அவருக்கு ராமனிடத்திலே ரொம்ப ரொம்ப பிரீதி. ராமாயணம் நித்தியமும் கேட்கணுங்கிற ஆசை வைத்துக் கொண்டிருந்தார். பெரிய ராஜா கதை சொல்றவர் ஒருத்தரை வந்து நித்தியமா அரண்மனையிலே கதை சொல்ல வேண்டியது அப்படின்னு சொல்லிவிட்டார். அவர் உட்காந்து சொல்லிருப்பார், இவர் உட்காந்து அழுதுண்டே கேட்டுருப்பார். சந்தோஷமா இருந்தா ஆனந்த கண்ணீர், கட்டமான கட்டமா இருந்தா கொஞ்சம் அழுதுட்டே கேட்பார். ரொம்ப கட்டமா இருந்தா ஒரு ஆபத்து இருந்தது. அது என்னன்னு மேல சொல்றேன். ஒரு நாள் என்ன ஆயிடுத்து, அவர் கதை சொல்லிண்டே வந்தவர் சீதா பிராட்டியை ராவணன் அபகரித்து கொண்டு போனான் அப்படின்னு வருது. இன்னொரு இடத்துல 14,000 அரக்கர்களோடு ராமன் பொறுதான் சண்டையிட்டான்னு வருது. முதல்ல 14,000 பேரோட சண்டை போடுறதான வருது, அதை சொல்லிவிட்டார். அவர் 14,000 பேர் ராமனை எதிர்ப்பதற்கு அரக்கர்கள் ஒன்று திரண்டார்கள். இப்ப நான் தான் சொன்னேன், நீங்க யாராவது ஒருத்தர் எழுந்து ராமன் ஒத்தாசை பண்றதுக்கு போறேன், நீங்க தான் புறத்து போனீங்களா இல்ல நான் தான் எழுந்தேனா? நமக்கு நல்லா தெரியும் அது என்னைக்கோ நடந்தது. இப்ப சொல்லிட்டு இருக்கா, நடந்ததை சொல்லிட்டு இருக்காருன்னு நம்புறோம் பாருங்கோ, அது பக்தி என்று. இப்ப நடக்கிறா போல எவன் நினைக்கிறானோ அவன் தானே பக்தன். குலசேகர ஆழ்வார் பார்த்தார், ராமன் ஒரு தனியாள், 14,000 பேர் தான், அவன் எப்படி சமாளிப்பான்? நான் இத்தனை பெரிய சேனையோட இருந்து என்ன பிரயோஜனம்? இப்பவே போறேன், போய் ராமனை காப்பாற்றுகிறேன்னு புறத்து போயிட்டார். எல்லாம் மந்திரி பிரதானிகள்லாம் அழைச்சின்னு போட்டிருக்கார். ராஜாவை எதிர்த்து பேசுறதுக்கு யாருக்கும் ஒண்ணும் முடியல. எங்க அழைச்சின்னு போறாருன்னு தெரியலையே. என்னைக்கு போய் சேர்ந்து என்னைக்கு சண்டை போடுறது, என்னைக்கோ முடிஞ்ச ஒரு கதைக்கு ராஜாவை எதிர்த்து பேச முடியல. கடைசியில இப்ப இந்த கதை சொல்றவர்கிட்டயே போட்டு பௌராணிக அவரிடத்திலேயே போட்டு புராணங்கள்லாம் சொல்றவர்கிட்டயே போட்டு நீர் தயவு பண்ணி பக்கத்துல போய் ராஜா கிட்டே ராமன் ஜெயித்துட்டான்னு சொல்ல வேண்டியது அப்படின்னு பிரார்த்தித்தார்கள். அவர் ஓடோடி வந்தார். அரசேன அடுத்த வார்த்தை சொல்றதுக்குள்ள சேனையெல்லாம் திரட்டி கொண்டு நீர் புறப்பட்டு விட்டீர். ராமன் அத்தனை பேரையும் தோலாத தனி வீரனாய் நின்று ஜெயித்திருக்கிறான். சீதா பிராட்டி ஓடி வந்து ராமன் ஆலிங்கனம் செய்து கொண்டாள், கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். திரும்ப எல்லாரும் வந்துட்டார். அடுத்த நாள் இருந்து ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து பார்த்து தான் அவர் கதை சொல்றார். ஏன்னா மந்திரிகள்லாம் மிரட்டி வச்சிருந்தான், நாளிலிருந்து ஏழாவதமா ஏதாவது சொன்னீர்னா உங்க விடமாட்டோம்னு சொல்லி வச்சிருந்தார். ஒரு நாள் அவருக்கு இங்கே வெளியூர் போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சு. பிள்ளை என்ன சொன்னார், நீ போய் கதை சொல்லு அப்படின்னுட்டார். பிள்ளை கேட்டான், என்ன கட்டம், இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டான். ராவணன் சீதையை அபகரிக்கிற கட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வேகம் அவருக்கு ஓடிவிட்டார். பிள்ளை பார்த்தான், ரொம்ப நன்னா சொல்லணும், ராவணன் எப்படி வந்தான், சீதையை எப்படி அபகரித்து கொண்டு போனான்ங்கிறத நன்னா வர்ணிக்கணும். ஏன் நன்னா வர்ணிக்கணும்னா, நாளைக்கு ராஜா வந்துட்டு உங்க அப்பா வேண்டாம், நீயே நன்னா சொல்ற, நீயே வான்னு சொல்லணும். ஒரு நாள் வாய்ப்பு கொடுத்தா அந்த இடத்த நல்லா புடிச்சுக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி கொண்டான். அடுத்த நாள் போனா ராவணன் வந்தான், சீதையை அபகரித்தான்னு சொன்னவர்களோ அடுத்த கணம் அந்த குலசேகரன் இல்லவே இல்லை. எல்லாரையும் அழைத்து கொண்டு வாங்கோ லங்கைக்கு போலான்னு சமுதிர கரையை நோக்கி கொண்டிருக்கார். கதை சொல்றவர் எங்கேன்னு எல்லாம் தேடினால் கதை சொல்றவருடைய பிள்ளை வந்திருக்கார். ஓஹோ, அதான் போட்டிருக்க ஒரு விஷயம் தெரியாது, எதையோ சொல்லிடான்னு சொன்ன உடனே கடைசியிலே ராமனும் சீதையுமாக ஆகாசத்திலே தோன்றி நாங்கள் சேர்ந்தாயிற்று, ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு குலசேகர ஆழ்வாருக்கு அருள் புரிந்திருக்கிறார்கள். இந்த சரித்திரம் ராமனும் சீதையும் பிரிந்தார்கள் சொன்னால் மெய் அன்பர்கள் துடித்து போகிறார்கள், அவர்களால தாங்க முடியவதே இல்லையே. பொல்லா வரக்கன் ஆண்டாளுக்கும் ராவணனுக்கும் ஏதாவது பகை உண்டா? யோசிச்சு பாருங்க, ராவணன் காலம் ஏதோ, ஆண்டாளுடைய காலம் ஏதோ, ஆனா பொல்லா வரக்கன் அப்படின்னு சொல்றார். ஏம்மா உனக்கு என்ன பிரச்சனை, அவரோட ஏதாவது சண்டையான பார்த்ததே இல்லை, அப்புறம் ஏன் வைக்கிறேன்? எங்கள் பகவானுக்கு யார் யாரெல்லாம் விரோதிகளோ அன்னவர்கள் எங்களுக்கு எல்லாம் விரோதிகள். இப்ப நீங்க 6வது முதலை பார்த்துட்டு உனக்கு யாராவது விரோதி உண்டான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லுவார். திரும்பவும் கேட்ட உனக்கு யாராவது விரோதிகள் உண்டானா? உண்டுங்கிறவர் முதல்ல இல்லைன்னு. எனக்கு தனிப்பட்ட விரோதிகள் யாரும் கிடையாது. என் பக்தர்களுக்கு யார் யாரெல்லாம் விரோதிகளோ அவர்கள் எனக்கு விரோதிகள். ரெண்டு பேருடைய அபிப்பிராயம் அப்படி இருக்கு பாருங்க. பகவானுடைய அபிப்பிராயம் அடியவர்களுடைய விரோதிகளை தன்னுடைய விரோதியாக அவர் கருதுகின்றார். அடியவர்கள் எப்படி இருக்கா, எங்களுக்கு யார் விரோதிகளே கிடையாது, ஆனால் எங்கள் பெருமானுக்கு யார் யாரெல்லாம் விரோதிகளோ அன்னவர்கள் எங்களுக்கும் விரோதிகள். அப்ப ராவணங்கிறவன் சீதை அபகரித்தான்னு சொன்ன தாங்கவே முடியலையே. வானரர்கள் அப்படித்தான் துடித்துக் கொண்டிருந்தார்கள். எல்லாருக்குமே கஷ்டம். அந்த கட்டத்திலிருந்து ஒரு ஆனந்தம்னு சொன்னார். ஹனுமன் போய் சீதையை பார்த்துட்டு திரும்ப வெற்றியோட திரும்ப வந்தாருங்கிறது இருக்கலையோ, அந்த கட்டம் வருவதனாலே தான் இதற்கு சுந்தரம்ங்கிற பெயரே ஏற்பட்டது. இன்னொன்னு, சுந்தரம்னா மங்களம்ங்கிற அர்த்தம் உண்டு. மங்களம்னா ஸ்ரீ மகாலட்சுமி தானே மங்களம். ஸ்ரீ மகாலட்சுமி தான் சீதா பிராட்டியாக தோன்றி இருக்கிறாள். ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மனி அந்யேஷு ச அவதாரேஷு விஷ்ணோரேஷான பாயினி, விட்டு பிரியாதவளான பிராட்டி.
நான் ஸ்ரீமான் வைபவம் பாருவோம், தாயார் ஏன் பெருமாள் கூடவே இருக்காக கேள்வி கேட்டுக் கொண்டால், அவன் நம்மை அனுகிரகிப்பதற்காக நமக்காக பரிந்து பேசுவதற்காக கூடவே விளங்குகின்றாள். விட்டு பிரியாதவள் அகலவில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்க உரைமாறுவா, நிகழில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே, நிகழில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழும் நில்லா வழியே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு நம்மாழ்வார் திருவேங்கடம் யானத்துல சரணாகதி பண்றார். சரணாகதி பண்ணுகிற பொழுது முதல்ல பிராட்டியின் இடத்திலே புருஷதாரம் பிரார்த்தனைங்கிறது உண்டு, கொஞ்சம் பரிந்து பேச வேண்டும், சிபாரிசு செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டோம்னா, இருவரையும் திருத்துவதும் உபதேசத்தாலே, உபதேசத்தாலே மீளாத போது சேத்தனை அருளாலே திருத்தும், ஈஸ்வரனை அழகாலே திருத்தும்னு விடலோகாச்சாரியருடைய திருவாக்கு. அப்ப அசியமான அர்த்தம் காட்டுறார்.